ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் த லார்ட். நான் சங்கீதா. இன்னைக்கு நாம பார்க்க போற வசனம் என்னன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த ஆதியாகமம் வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை குறித்து எனக்கு ஒரு குழப்பமும் நெருடலும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வசனம் ஏன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதற்கு முன்பாக உள்ள 24 வசனமே போதுமானதாக இருக்கிறதே. அதாவது 24 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்படையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 25 வசனம் எக்ஸ்ட்ராவாக எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்தவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வெளிச்சத்தின் மூலம் நான் விளங்கிக் கொண்டேன். அந்த விளக்கத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தோட விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போமா? இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள அடுத்து வரக்கூடிய 3 முழுவதும் பார்த்தால்தான் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். நாம் அதிலிருந்து ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போவதில்லை, தேவைப்படுற இடத்துல மட்டும் வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். இப்போ தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அதை பண்படுத்தி காத்து பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அப்படி அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த சாத்தான் மனிதன் மீது பொறாமை கொண்டு எப்படியாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். ஆகவே ஒரு நாள் பிசாசானவன் சர்ப்பத்தின் உருவத்திலே வந்து ஏவாளிடத்தில் பேசுகிறான். பாருங்க, அவன் தந்திரமான நாவுடனே வருகிறான். அவன் என்ன கேட்கிறான்? நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அவன் மிகவும் தந்திரமாய் இதை கேட்கிறான். ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று. இந்த இடத்துல சாத்தான் எவ்வளவு தந்திரமாய் செயல்படுகிறான் என்று பாருங்கள். தேவன் தோட்டத்தின் நடுவில் உள்ள ஒரு மரத்தின் கனியை தான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று அந்த பிசாசானவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தனக்கு அது தெரியும் என்று காட்டிக்கொள்ளாமல் ஒன்றும் தெரியாதது போல தன்னை காண்பிக்கிறான். அந்த காரியம் தெரிந்தது போல நேரடியாக கேட்டால், அதாவது தேவன் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்டால் சந்தேகம் வரக்கூடும். அதனால் தனக்கு ஒன்றும் தெரியாதது போல கேட்கிறான். ஏவாளும் சர்ப்பத்தை பற்றி ஒன்றும் அறியாதவளாய் அது கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறாள். இன்றைக்கு அப்படி ஒரு சர்ப்பம் நம்ம வீட்டுக்கு வந்தா நாம என்ன செய்வோம்? கத்தி அலறி ஊரையே கூட்டி அதை கொம்பெடுத்து அடித்து கொன்று போடுவோம். அதை கொன்று புதைக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. ஆனால் இந்த ஏவாள் அப்படி எதுவும் செய்யாமல் அதோட கேள்விக்கு பதில் சொல்றா. என்னன்னு, இல்லை இல்லை, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது என்று சொன்னார். அப்படி செய்தால் நீ சாகவே சாவாய் என்றார் என்று கூறுகிறாள். மறுபடியும் அந்த தந்திரமான நாவு பேச துவங்குகிறது, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போமா? ஆதியாகமம் 2:17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் இங்கே தெளிவாக கூறுகிறார், அந்த கனியை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அப்படி அவர் முற்றுப்புள்ளி வைத்த ஒரு காரியத்தை இந்த சர்ப்பமானது சாகவே சாவதில்லை என்று சொல்லி மறுபடியும் துவங்கி வைக்கிறான். அவர் எந்த இடத்தில் முடித்தாரோ அதே இடத்தில் இவன் ஆரம்பிக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிகிறதா? சரி, அடுத்தது சாகவே சாவதில்லை என்று சொன்ன பிறகு
நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று கூறுகிறான். சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவன் பொய்யாக்கினது மட்டுமல்லாமல் மனிதன் தேவன் மீது வைத்திருக்கும் அன்பையும் பக்தியையும் குலைக்கும்படியாய் இதை தேவன் அறிவார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை இவர்கள் பார்வையில் தவறாய் சித்தரிக்கிறான். என்ன சொல்றான், தேவனுக்கு நன்றாகவே தெரியும் இந்த கனியை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அதனால் நீங்கள் அதை தொடக்கூடாது என்று கூறுகிறார் என்று கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை அவள் இருதயத்திலே விதைக்கிறான் இந்த சர்ப்பம். அதன் பிறகு இவைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு யோசிக்கிறாள் ஏவாள். அவள் அடிக்கடி தோட்டத்தின் நடுவிலே சென்று அந்த மரத்தின் கனியை பார்த்து ரசிக்கிறாள். அந்த பழம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறது வேதம், பார்ப்பதற்கு இன்பமாயிருக்கிறதாம். அந்த பழத்தை பார்க்கும் பொழுதே ஒரு இன்பம், ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது அவளுக்குள். பாருங்க, முதலில் அந்த பழத்தை குறித்து கேள்விப்படுகிறாள், பிறகு அதை இருதயத்திலே வைத்து அதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறாள், பிறகு தன் கண்களால் அந்த கனியை பார்த்து ரசிக்கிறாள், அதன் பிறகு அவள் தன் கைகளால் அதை பறித்து சுவைக்கிறாள், பிறகு தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். இது ஒரே நாளில் நடந்த காரியமல்ல, பல நாட்களாக அவள் தன் இருதயத்திலே யோசித்து அதன் பிறகுதான் செயல்படுத்துகிறாள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படித்தான் பாவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நுழைகிறது. எல்லா மனுஷனும் பிறந்ததிலிருந்தே பாவம் செய்வதில்லை. உங்கள் கிட்ட யாராவது வந்து இதை சாப்பிடு, இதை குடி, இந்த செயலை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், இது பாவம் இல்லையா, இது தப்பு இல்லையான்னு கேட்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் செய்யலாம், நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழும்பி செஞ்சு பார்த்தா தான் என்ன தப்பு அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படி தன் இருதயத்தை பாவத்திற்கு நேராக திருப்பி பாவம் செய்து விட்டு கெட்டு அழிந்து போகிறார்கள் பலர். என்னதான் மற்றவர்கள் உங்களை உசுப்பேத்தி இது பாவம் இல்லை செய்யின்னு சொன்னாலும், இல்லை வேண்டாம் எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்வீர்களானால் நித்திய ஜீவனை அடைவீர்கள். இந்த பாவமானது நம்ம காது வழியாக டிராவல் ஆகி இருதயத்திலே போய் நிற்கிறது. நம் இருதயம்தான் அதை தீர்மானிக்கிறது. பாவமானது இருதயத்தினுள் உருவெடுக்கும் பொழுதே அதை அழித்து விட்டால் நாம் தப்பித்து கொள்ளலாம். இல்லையென்றால் அந்த பாவம் உருவெடுத்து உயிர் பெற்று அது உங்களையே நாசமாக்கிவிடும். இப்போ ஏவாளின் இருதயத்தில் உருவெடுத்த இந்த பாவமானது எப்படி உயிர் பெற்று கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறுகிறார்கள் என்று பார்ப்போம். ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சர்ப்பத்தின் வார்த்தைகளை தன் இருதயத்திலே வைத்து அதை யோசித்து கொண்டிருப்பதால் அந்த சர்ப்பத்தையே தனக்கு தெய்வமாக நினைக்கிறாள். அது அவளுக்கு நன்மை செய்கிறது என்று நம்புகிறாள். இதனால் அவள் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று யாத்ராகமம் 20:3 சொல்லப்பட்ட அந்த முதலாவது கற்பனையை அவள் மீறுகிறாள். நீங்கள் நினைக்கலாம், மோசே காலத்தில் தானே 10 கொடுக்கப்பட்டது, ஆதியில் இது இல்லையே என்று. ஆனால் ஆதியிலிருந்தே கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்கின்றன. ஆதியாகமம் 2:17 மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, கடைசியாக கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையை தான் இவள் மீறுகிறாள். அடுத்து வாசிப்போம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அந்த கனியை தினமும் பார்க்கிறாள், ரசிக்கிறாள், இதை சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் போலையே என்று அதை சாப்பிட விரும்புகிறாள். அதை சுவைக்காக மட்டும் சாப்பிட வேண்டும் என்று விரும்பவில்லை. அடுத்த வரி என்ன சொல்லுகிறது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு.
அவள் அந்த கனியை எப்படி காண்கிறாள்? தன் புத்தியை தெளிவிக்கக்கூடிய கனி என்று அதை பார்க்கிறாள். இப்போ அவள் என்ன நினைக்கிறாள்? எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் தேவன்தான் சொல்லி தருகிறார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று. ஆனால் இந்த கனியை நான் சாப்பிட்டால் எனக்கே எல்லா நன்மை தீமையும் தெரியும், தேவன் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் எனக்கு தேவையில்லை என்று எண்ணுகிறாள். இந்த கனி புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. இச்சை, அந்த கனியின் மீது அவளுக்கு ஒரு இச்சை. வாசிப்போம் யாத்ராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பிறனுக்குரியதை யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சை என்பது தவறான ஆசை, பொல்லாத ஆசையாய் இருக்கிறது. அந்த கனியை புசிக்க மட்டுமல்ல, தொடவும் கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் அந்த கனி அவளுக்குரியது அல்ல, நம்முடையது அல்லாத எந்த பொருள் மீதும் ஆசை வைத்து நாம் அதை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அதுதான் இச்சை. இப்போ இவள் 10வது கற்பனையையும் மீறுகிறாள். முதல் கற்பனையையும் கடைசி கற்பனையையும் மீறினாலே மீதமுள்ள எல்லா கற்பனைகளையும் மீறுவதற்கு அது வழிவகுத்து விடுகிறது. சரி, இப்போ இவள் என்ன நினைக்கிறா? இந்த கனியை நான் பறித்து புசித்தால் என் கண்கள் திறக்கப்படும், நான் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பேன், இனி எனக்கு கர்த்தருடைய உதவி வேண்டாம், எனக்குத்தான் எல்லாமே தெரியுமே, அதனால் எனக்கு கடவுளின் உதவியும் ஆலோசனையும் தேவையில்லை என்று கர்த்தரை மறுதலிக்கிறாள். இப்படிதான் நிறைய பிள்ளைகள் தாங்கள் வளர்ந்து வரும்பொழுது பெற்றவர்களின் நிழலிலும் அவர்களுடைய ஆலோசனையிலும் நடந்தவர்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது பெற்றவர்களின் ஆலோசனைகளை சில நேரங்களில் ஒதுக்கிவிடுகிறார்கள். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி போகக்கூடாத வழியில் போய் சிக்கி கெட்டு போகிறார்கள். பெற்றவர்கள் ஆலோசனையில் பல நன்மைகள் கிடைக்கும், ஏனெனில் அவர்கள் அந்த பாதையை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். அதன்படி செயல்படும் பொழுது நாம் பிழைத்து கொள்ளலாம். இப்போது ஏவாள் கனியை பறித்து புசித்து அவள் சாப்பிட்டது மட்டுமில்லாமல் தன் கணவனுக்கும் அதை கொடுக்கிறாள். பாருங்க, அந்த கனியை அவள் சாப்பிடும் பொழுது அந்த இடத்திலே எதுவும் நடக்கவில்லை. ஆதாமும் சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பெண்மை அந்த ஆணுக்குள் தான் முழுமையடைகிறது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் கண்கள் அங்கே திறக்கப்படுகிறது. அவர்கள் கண்கள் திறந்தவுடன் முதலில் அவர்கள் எதை காண்கிறார்கள்? தங்களுடைய நிர்வாணத்தை. அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று உணர்கிறார்கள். தாங்கள் நிர்வாணி என்று தெரிந்தவுடன் தங்கள் நிர்வாணத்தை மூட அங்கிருந்து அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட வகை பார்க்கிறார்கள். என்னங்க இது, இவ்வளோ நாளும் நிர்வாணிகளாகத்தான் இருந்தார்கள். ஆதியாகமம் 2:25 நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு தங்கள் நிர்வாணம் தெரியவில்லை. அந்த கனியை புசித்த பிறகு தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். எப்படி? அதாவது முன்பு அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். ஆகவே தாங்கள் நிர்வாணி என்று அறியாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கனியை புசித்து பாவம் உள்ளே வந்தவுடன் தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகிற்று. தேவனுடைய மகிமை இவ்வளவு நாள் அவர்களை மூடி இருந்தது, இப்போது அந்த மகிமை அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாவம் உள்ளே நுழைந்து தேவனுடைய மகிமை வெளியேறின உடனே வெட்கம் வந்து விடுகிறது. அந்த வெட்கம் அவர்களை ஓடி ஒளிய வைக்கிறது. இருவரும் அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட நினைக்கிறார்கள். ஆதியாகமம் 3:7 வாசிப்போமா? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நல்லா அந்த வசனத்தை கவனமா பாருங்களேன். அத்தி இலைகளை தைத்து அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை கொண்டு தங்கள் நிர்வாணத்தை மூடினார்கள் என்று சொல்லப்படவில்லை. அவர்கள் அத்தி இலைகளை தைக்கும் போதே கர்த்தர் அங்கே வந்துவிட்டார்.
சரி, இப்போ தேவனாகிய கர்த்தர் அங்கே வருகிறார். அவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் அவன் எங்கே இருக்கிறான் என்று அவருக்கு தெரியாததால் அப்படி கேட்டாரா? இல்லை. பிறகு ஏன் அப்படி கேட்கிறார்? இவ்வளவு நேரம் நீ என்னுடைய மகிமையில் இருந்தாய், இப்போது நீ அதில் இல்லை. தேவனுடைய மகிமையை விட்டு விலகி எங்கே போனாய்? அதாவது என்ன தவறு செய்தாய்? எதினால் தேவனுடைய மகிமையை விட்டு விலகி போனாய் என்கிறார். இந்த இடத்திலே தேவன் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் இப்படி கேட்டவுடன் அவன் நடந்தவற்றை எல்லாம் கூறி அவரிடத்தில் தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பான் என்று எண்ணுகிறார். ஆனால் ஆதாம் என்ன சொல்றான்? நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருந்தபடியினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதாம் ஆதியிலிருந்தே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் அவன் நிர்வாணியாக தான் இருந்தான். அப்போது அவனுக்கு வெட்கமில்லை, பயமில்லை. பாவம் வருவதற்கு முன்பு அவன் நிர்வாணி என்று அவன் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது பாவம் உள்ளே வந்தவுடன் வெட்கம், பயம், தேவனிடமிருந்து தன்னை ஒளித்து கொள்ளுதல் எல்லாம் நடக்கிறது. கர்த்தர் கேட்கும் பொழுது நடந்தவற்றை முழுவதுமாக கூறாமல் நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று கூறுகிறான். உடனே தேவன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று கேட்டார். அதற்கு ஆதாம் நேரடியாக பதில் கூறாமல் தேவனையே குற்றப்படுத்துகிறான். பாருங்க, இந்த இடத்துல சாத்தானின் தந்திரமான நாவு ஆதாமுக்குள் செயல்படுகிறது. ஆதாம் என்ன சொல்றான்? என்னுடன் இருக்கும்படியாய் தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நீர் கொடுத்த பெண் என்று சொல்லி இந்த இடத்திலே தேவனையே குற்றப்படுத்துகிறான் ஆதாம். அப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்குறான். ஓ அப்படியாப்பா, ஆமாம், நான் தான் உனக்கு தப்பான ஒரு துணையை கொடுத்து விட்டேன், மன்னிச்சுடு, நான் உனக்கு வேற துணையை கொடுக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தானோ? ஆனால் கர்த்தர் ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் கர்த்தர் ஏவாளை உண்டாக்கினார். அவனுக்கு ஏற்ற துணையாக தான் ஏவாளை உண்டாக்கினார். கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்பவரே அல்ல. நாம் தவறு செய்துவிட்டு அவரை குற்றப்படுத்துவது நியாயமும் அல்ல. அடுத்து இப்போ கர்த்தர் ஏவாளை பார்த்து நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கிறார். அவளும் ஆதாம் செய்த அதே தவறையே செய்கிறாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்கிறாள். பாருங்க, ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினாலே தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லியவைகளை மீறி செயல்பட்டதால் இவர்களை பாவம் மூடிக்கொண்டது. அதன் விளைவாக பயம், வெட்கம், தன்னை மறைத்து கொள்ளுதல், தன் தவறை உணராமல் அதை மறைத்தல், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள தைரியம் இல்லாமல் மற்றவர்கள் மீது பழியை போடுதல், மற்றவர்களை குற்றப்படுத்துதல், இப்படி ஒவ்வொரு பாவமாக அந்த லிஸ்டில் அதிகரித்து கொண்டே போகிறது. அதன் பிறகு தேவன் சர்ப்பத்தை சபிக்கிறார், ஏவாளை சபிக்கிறார், ஆதாமையும் சபிக்கிறார். அவன் நிமித்தம் இந்த பூமியே சபிக்கப்பட்டதாயிற்று. சபித்த பிறகு தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து பலுகி பெருக தேவனுடைய துணை தேவைப்படுகிறது. மனிதன்தான் தேவன் வேண்டாம் என்று தள்ளினானே தவிர தேவன் ஒருபோதும் நம்மை வேண்டாம் என்று தள்ளுவதே இல்லை. அதனால் அவருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவனை மீண்டும் தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்பினார். ஆனால் மனிதன் பாவத்திலே விழுந்ததால் தேவனோடு கூட இணைய முடியாது. ஏனென்றால் இந்த நிர்வாணம் என்பது வெறும் சரீர பிரகாரமான நிர்வாணத்தை மட்டும் குறிப்பதில்லை, அது தேவனுடைய மகிமையையும் தேவன் கொடுத்த மொத்த ஆசீர்வாதத்தையும் இழந்த நிலையை காட்டுகிறது. தேவனோடு கூட இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட நிலையை காட்டுகிறது. பாவத்தின் முழு உருவமாய் இந்த நிர்வாணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய இழப்பை வெறும் அத்தி இலையை கொண்டு அதை சரி செய்துவிட முடியாது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கிருந்த மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து கர்த்தர் இவர்களை சுத்திகரிப்பு செய்து அவர்களுடைய பாவத்தை, அதாவது நிர்வாணத்தை மூடும்படியாய் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார். மனிதன் செய்த பாவத்திற்கு ஒன்றும் அறியாத மிருகம் அவனுக்கு பதிலாக பலி கொடுக்கப்படுகிறது.
அவர்களுடைய சரீர பிரகாரமான நிர்வாணம் மட்டுமல்ல, அவர்களுடைய பாவமும் அங்கே மூடப்படுகிறது. ஆனால் இது நிரந்தர தீர்வல்ல. அந்த மிருகம் பலியிடப்பட்டது அவர்கள் செய்த பாவத்திற்காக மட்டுமே. ஆனால் முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவம் மனுக்குளம் முழுவதும் பாவத்திலே விழுந்தது. இந்த மிருகத்தின் பலியும் இரத்தமும் பாவ நிவர்த்தி செய்யும். ஆனால் ஆதியில் தேவனோடு இருந்த ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, பூமியே சபிக்கப்பட்டதாயிற்று. ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்திற்கும் சாபத்திற்கும் அவர் ஒருவரையே பலியாக ஒப்பு கொடுத்தார். முதல் மனிதனாகிய ஆதாம் செய்ய தவறியவைகளை, அதாவது கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாமல் தவற விட்டவைகளை, இயேசு கிறிஸ்து முழுவதுமாக செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, பிசாசானவன் எப்படி ஆதாமை பாவத்திலே விழச் செய்து நிர்வாணியாக்கி வெட்கப்படுத்தினானோ, அதே போல இயேசுவை அரை நிர்வாணியாக சிலுவையிலே தொங்கவிட்டான். ஆதியிலே பிசாசின் தந்திரத்தை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் முற்றுப்புள்ளி வைத்ததை சாகவே சாவதில்லை என்று துவங்கி வைத்தான். அதே போல கர்த்தர் இப்போது செய்கிறார். அது என்ன? அவன் எப்படி மனிதனை பாவத்திலே விழச் செய்து அவனை நிர்வாணியாக்கி ஆரம்பித்து வைத்தானோ, அதே நிர்வாணத்தை வைத்து தேவன் சிலுவையிலே அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்று நாள் பாதாளத்தில் சத்ருவின் பிடியில் இருந்தார். மூன்றாம் நாளிலே பாதாளத்தின் கதவுகளை திறந்து கொண்டு மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். ஆதியிலே ஆதாம் இழந்து போன அந்த மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு மேலே வருகிறார். அவரோடு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் அவர் காட்சியளிக்கிறார். ஆனால் ஒருவராலும் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவர் முழுவதுமாக தேவனுடைய மகிமையை அணிந்தவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய செயல்கள் மூலம் அவர் கிறிஸ்து என்று கண்டறிகிறார்கள். பாருங்க, சிலுவையிலே அவர் அரை நிர்வாணமாய் தொங்கியதால் அவரை ஜெயித்து விட்டோம் என்று நினைத்து பிசாசானவன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய மகிமையினாலே மூடினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தமது இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை அணிவிக்கிறார். நாம் பாவத்திலே இருந்தபோது நிர்வாணிகளாயும், கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள் மறுபடியும் பிறக்கும் பொழுது இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தியவர்களாயும் இருக்கிறோம். மறுபடியும் பிசாசின் தந்திரமான நாவுக்கு ஏமாந்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவன் எப்போதும் நம்மை நிர்வாணியாக்கி நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான். கர்த்தரோ நம்முடைய வெட்கத்தை மூடுகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 3:21 சொல்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் எப்படி மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டாரோ, அப்படியே அவருடைய இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆதியிலே ஆதாம் இழந்த அந்த மகிமையான சரீரத்தை அவர் நமக்கு திரும்பவும் கொடுப்பார். அந்த மகிமையான சரீரத்தோடும் இயேசுவோடும் நாம் நித்திய நித்தியமாய் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர்.